மருதமலை முருகன் கோவிலில் படிக்கட்டு முதல் உச்சி வரை செல்ல மின்தூக்கி அமைக்கும் பணிகள் 1.5 மாதத்தில் தொடங்கும் என அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் பேரூர் கோவிலில் பேட்டரி கார் சேவையை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேகர்பாபு, மருதமலை அடிவாரத்தில் மல்டிலெவல் கார் பார்க்கிங் அமைக்கப்படும் என்றார். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 23 கோவில்களில் திருப்பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். கார் பார்க்கிங், அந்த மலைப்பாதை, தானியங்கி லிஃப்ட்டு, இது எல்லாத்தையும் கொண்டு வரும். அதில் மல்டிலெவல் கார் பார்க்கிங்கே மருதமலை கொண்டு வரும். அது இது போன்று வந்து முதல் கட்டமாக 5 திருக்கோயில்களை கடந்த ஆண்டு இந்த மாஸ்டர் பிளான் வரைவு திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றோம். ராமேஸ்வரம், நம்முடைய திருச்செந்தூர், அதேபோல் சமயபுரம், திருத்தணி, நம்முடைய தனியை முருகன், இந்த திருக்கோயிலை கொண்டு வந்திருக்கின்றோம். 2 கோடி ரூபாய் அளவிற்கு திருப்பணிகளுக்கு உத்தரவிட்டு அதற்குண்டான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டு 1500 திருக்கோயில்கள் சுமார் 1000 கோடி ரூபாய் செலவிலே திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய காலம்தான் திருக்கோயில்கள் வரலாற்றில் எல்லோராலும் போற்றப்படுகின்ற ஒரு காலமாக அமையும். ஏனென்றால் தமிழகத்திலே இருக்கின்ற 12,959 திருக்கோயில்களில் ஏற்கனவே ஒரு கால பூஜை திட்டத்தில் விளக்கேற்றுவதற்கு கூட வசதி இல்லாத திருக்கோயில்களுக்கு 1 லட்ச ரூபாய் வைப்பு நிதியை தந்திருந்தார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்தவுடன் இந்த 1 லட்ச ரூபாய் என்பது எப்படி பத்தும், எப்படி என்று கலந்தாய்வு செய்து உடனடியாக 2 லட்சமாக உயர்த்தி சுமார் 129.59 கோடியை விடுவித்து புரட்சியை செய்தவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த திருக்கோயிலில் பணியாற்றி கொண்டிருந்த அர்ச்சகர்களுக்கு எந்த விதமான ஊக்கத்தொகையும் வருமானமும் இல்லை. ஒரு கால பூஜை திட்ட கோயில் என்றாலே விளக்கேற்றுவதற்கு கூட வசதி இல்லாத சூழ்நிலை இருக்கின்ற கோயில்களில் அந்த அர்ச்சகருடைய நிலையை கூட எண்ணி பார்த்து இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 10,109 அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குகின்ற ஒரு முதலமைச்சர் உண்டென்றால் இந்திய துணைக்கண்டத்தில் ஒன்றிய அரசில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அதோடு மட்டுமல்ல, இந்த திருக்கோயில் என்பது 44,000-க்கும் மேற்பட்ட திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்தின் கீழ் இருக்கின்றது. இந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கின்ற கோயில்கள் ஏற்கனவே 12,959 திருக்கோயில்கள் இருந்த நிலை மாற்றி தற்போது இந்த ஆண்டு புதிதாக 2000 திருக்கோயில்களை அந்த ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்காக 40 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கிய ஒரே முதல்வர் தமிழக முதல்வர் மாண்புமிகு கழகத் தலைவர் தளபதி ஒருவராகத்தான் இருக்க முடியும். இதோடு மட்டுமல்ல, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள், பல திருக்கோயில்கள் வருமானம் இல்லாத திருக்கோயில்கள் இருக்கின்றன. அந்த திருக்கோயில்களை புனரமைப்பதற்கு இந்த ஆண்டு 80 திருக்கோயில்களை புனரமைப்பதற்கு ரூபாய் 100 கோடியை அரசு நிதியாக வழங்கியிருக்கின்ற ஒரு முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்து சமய அறநிலையத்துறையுடைய சட்டங்கள், இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்கப்பட்ட 1959 ஆம் ஆண்டிலிருந்து இந்த 63 ஆண்டு காலங்களில் நாயன்மார்கள் 63 என்பார்கள், இப்படி ஒரு விசித்திரமான, இப்படி ஒரு விரைவான, இப்படி ஒரு அற்புத திட்டங்களை நிறைவேற்றிய அரசு இதற்கு முன்பு எந்த அரசும் இருக்காது. ஆகவே வருங்காலமல்ல, இனி காலாகாலத்திற்கும் ஒரு 100 ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி செய்த காலம்தான் இந்து சமய அறநிலையத்துறையுடைய ஒளிமயமான காலம் என்று அனைவரும் போற்றுகின்ற வண்ணம் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.